अस्सलाम वालेकुम। என்னுடைய பெயர் வந்து அப்துல்லா। நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்து மதத்தில் இந்து குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கோயில் பூசாரி, நானும் கோயிலில் எங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்து கோயிலில் இருந்திருக்கேன் நிறைய டைமு। எனக்கு ஏன் இஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இஸ்லாம் வந்து ஒரு இனிய மார்க்கம். மார்க்கம்னா இப்போது செங்கல்பட்டு மார்க்கம் தாம்பரம் மார்க்கம்ன்ற மாதிரி, இஸ்லாம் வந்து சொர்க்கத்திற்கான ஒரு மார்க்கம். மற்ற நீங்கள் இந்து மதத்தையும் கிறிஸ்டின் மதத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அது வேறு கடவுள், அல்லாவை தவிர வேறு ஒரு உருவத்தை நீங்கள் கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க நரகத்திற்கான ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். இஸ்லாம் ஏன் ஒரு இனிய மார்க்கம் நான் சொல்கிறேன்னா, நான் இந்து குடும்பத்தில் பிறந்ததுனால இப்போது எங்கள் குலதெய்வம் சாமிக்கு நாங்கள் வருஷம் வருஷம் குலதெய்வம் சாமி கும்பிடுவோம். அந்த குலதெய்வம் சாமிக்கு வந்து சரக்கு வச்சாதான் அந்த சாமியே ஆடும், சரக்கு குடிச்சிட்டு தான் சாமி ஆடும். அப்படி சரக்கு என்னடா இது, சரக்கு குடிக்குது, சாமியே சரக்கு குடிக்குது, அப்போ நம்ம என்ன குடித்தா என்ன தப்பா என்ன, சாமி சரக்கு அடிக்க பார்த்து நம்ம குடிக்கூடாதா, நம்மளை படைச்ச இறைவனே சரக்கு அடிக்கிறாரு, அப்போ நம்ம அடித்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மதத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் சரக்கு அடிச்சுக்கிறாங்க. நானும் ஒரு டைம் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அது அப்படி சரக்கு அடிக்க அடிக்க என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய உடல் நலம் ரொம்ப குறைவு, உடல் நலம் ரொம்ப குறைஞ்சி சீக்கிரமாகவே இறந்துடுறாங்க. அந்த இறப்பு வந்து அவங்களுக்காக, அவங்க இறந்துட்டு அவங்களோட மட்டும் முடிஞ்சிருது கிடையாது, அது அவங்க குடும்பம், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள், இது எல்லாமே பாதிக்குது. ஏன்னா எங்கள் கிராமத்து, நான் வந்து எல்லாம் கிராமத்தில் தான் பிறந்து வந்தேன், எங்கள் ஊர்லேயே சரக்கு குடிச்சே இறந்தவங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் இருக்காங்க. சின்ன சின்ன வயசு தான், கல்யாணம் ஆகிட்டு ஒரு 3 குழந்தை 2 குழந்தை இருக்க பார்த்து இறந்துடுறாங்க. அடுத்து அவங்களுடைய குடும்பத்தை பார்த்தா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ரொம்ப யோசிக்கிறேன், என்னடா இது, சரக்காலே எத்தனை பேர் சாவறாங்க, நம்ம கும்பிட்ற சாமியும் சரக்கு தான் அடிக்குது, அப்போ எப்படி இது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும், இது எப்படி ஒரு சரியான இதுவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் யோசிச்சுன்னு நான் காலேஜ் வந்தேன், காலேஜ் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுன்னு இருந்தேன். அங்கே நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்னால் தெரியும் நிறைய பேருக்கு, அங்கே வந்து ரேக்கிங் இருக்கும், ரூட் இருக்கும், எல்லாமே இருக்கும், ரவுடிசம் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த தேர்ட் இயர் பசங்களாம் என்ன பண்ணுவானுங்க, ஜூனியர் பசங்கிட்ட அடித்து காசு வாங்கி அவனுங்க சரக்கு அடிப்பானுங்க. அதில் முஸ்லீமும் இருப்பாங்க, ஆனால் அவங்க குடிக்க மாட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது, இவங்க மட்டும் சரக்கு அடிக்க மாட்டேன்றாங்க, மற்றவெல்லாம் சரக்கு அடிக்கிறானுங்க அப்படின்னு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அறாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மதத்தில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க நம்ம முஸ்லீம் நண்பர் சொல்கிறார். பரவாயில்ல, என்ன எங்கள் சாமி என்னடான்னா சரக்கு அடித்தாதான் சாமியே ஆடுது, இவங்க என்ன சரக்கு அடிக்கக்கூடாதுன்றாங்க. அப்போது இதுதான் ஒரு நல்ல மார்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவருக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு நிறைய பேச ஆரம்பித்தேன். அப்புறம் எங்கள் அப்படி பேசினதுக்கு பார்த்து எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு இங்கே வந்தார், அவர் மூலியமாகவும் எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்போ இஸ்லாம் தான் ஒரு கரெக்டான மார்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வட்டி வாங்கக்கூடாது, வட்டியும் அறாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரானில் இருக்குது. ஆனால் இந்துல வந்து வட்டிக்கு விட்டே பெரியால் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு குடும்பமே கடனை வாங்கின கடனை கட்ட முடியாமல் வட்டி அதிகமாகிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கினாங்க. அவங்க மட்டும் இஸ்லாமாக ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால் அந்த கொலை அங்கே நடந்திருக்காது. அவங்க வேறு ஒரு மதத்தை சார்ந்து அந்த மதத்தை ஃபாலோ பண்ணி இருந்ததுனால தான்
அங்க தேவலாம மூணு உயிர் போச்சு. இதெல்லாம் நடக்க பார்த்து ஒரு நல்வழி படுத்தது எது என்ன நம்ம அப்படியே நம்ம பார்த்தோம்னா அது இஸ்லாமா மட்டும்தான் இருக்க முடியும். இந்த சரக்கு சரக்கு விஷயத்திலே நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 2018 மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 3 மில்லியன் பேர் வந்து சரக்காலே இறந்துருக்கிறாங்க. இது ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்போ இத்தனை பேர் சாவடிக்கிற ஒரு ஒரு மதம் வந்து எப்படி ஒரு ஒரு கரெக்டான மதமாக இருக்க முடியும்? இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்து இந்துல தான் அதிகமான பேர் வந்து சரக்குகளை வந்து அதிகமாக இறக்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அனிதான்ற ஒரு பொண்ணு வந்து சரக்கு வந்து போதைப் பொருள்லாம் கடையில் வச்சு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிச்சு. அதுக்கு 5ஆம் தேதி கல்யாணம். என்ன பண்ணானுங்க பார்த்தானுங்க, ரேடி இதை விட்டால் இவங்க பப்ளிஷ் பண்ணி நம்மளை விற்க விடாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு 5ஆம் தேதி கல்யாணம், 3ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க. என்னன்னா கோர்ட்டு அவமதிப்பு வழக்கம், கோர்ட்டை வந்து மதிக்கலை அதனால் தூக்கி அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி H. ராஜா அவர் ஒரு விஷயத்தில் சொல்கிறாரு, கோர்ட்டாவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அது வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு இல்லையா? அவர் மேலே ஏன் அந்த வழக்கு போடல? அப்போ சிறுபான்மை இருக்கு ஒரு நியாயம், நீங்கள் பெரிய இந்து மதத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ முழுக்க முழுக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு வந்து எது தீமையான செயலோ தீமையான இதுவோ அதை மட்டுமே அது மட்டுமே நம்ம இப்போது காமிச்சுன்னு இருக்காங்க. நம்ம தான் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதன்படி ஃபாலோ பண்ணி நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கு.